எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த சில்ட்ரன்ஸ் டைம்ல பாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்ன பிளஸிங்னே, கொஞ்சம் ஓவர் சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாண்ணே, எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும்லண்ணே. ஆமாண்ணே, ஏசப்பா கூட எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்ண்ணே. ஆமாண்ணே. ஆ சரி. இனே ஆ என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களே. ரொம்ப நாள் ஆயிருச்சா? ஆமா அப்படியே தெரியுது. இனே அப்படிலாம் இல்லைனே. இனே உண்மை சொல்லுங்க. இனே நான் உங்களுக்கு நீங்க தான் பார்க்கலன்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் என்ன கூப்பிடுறதே இல்லைனே. அதனாலதான் வேற என்ன பண்ண, ஓரமா வந்துட்டு உட்காந்து பேருவேன். இனே உண்மை சொல்லுங்கண்ணே. இனே உண்மையில தானே சொல்றேன். நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? வீட்டை தூங்கி தூங்கி எழுந்திருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். இனே நான் தூங்குறதாவது, நீங்க வேற. நான் எவ்வளவு பேர் உற்சாகமான ஆளு, இப்பதான் பார்த்தா ஓடியாது. ஏன்னா இருக்கட்டும். சரிண்ணா, இந்த வாரம் ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? ப்ரோக்ராம்குள்ள போறது இருக்கட்டும். இந்த வாரம் தலைப்பு என்ன பசங்க சொல்லுங்க. தலைப்பு என்னன்னா என்னது? ஒரு அருமையான சூப்பரான தலைப்புனே. எல்லா வாரமும் இந்த பில்டப் மட்டும் அருமையான சூப்பரான வித்தியாசமான பில்டப் மட்டும் தான் கொடுக்கீங்க. என்ன தலைப்பு பசங்க மேட்டர் சொல்லுங்கண்ணே. அதாவது தலைப்பு என்னன்னா? என்ன தலைப்புனா? தவளையா மீனா? ஓ, சாப்பிட்றதுக்கு தவளையா மீனாங்க? இனே சி, தவளைலாம் நம்ம சாப்பிடக்கூடாதுனே. தவளை அது நல்லாவே இருக்காது. எனக்கு மீன் வேணாம். சுட சுட சால மீன், சுறா மீன், வேற என்னென்ன மீனாக இருக்குன்னு சொல்லுங்க. சுட்டு கொண்டு வாங்க, இப்போ சாப்பிட்றோம். வஞ்சிர மீன், சீனா மீன். ஆ, வஞ்சிரம் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? சூப்பர்ண்ணே. அந்த மீன்லாம் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை கொண்டு வந்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பிள்ளைங்களா, என்ன மாதிரி சோத்து முட்டை ஏறாதியே? நீங்கள் வேற பிள்ளைங்களை சீக்கிரம் சொல்லாதீங்களே. இனே நீங்க என்னென்ன சாப்பாடு சொல்லிட்டு இருக்கீங்க? தலைப்பு சொல்லிட்டு இருக்கோம்லானே. ஓ, அப்படி நீங்க தவளையா மீன்கிற சாப்பாடு கேட்கலையா? சாப்பாடு கிடையாதுனே, அது தலைப்பா? ஆமாண்ணே, தலைப்புனது சரியா போச்சு. என்னென்ன தலைப்பு ரொம்ப 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 வித்தியாசமா இருக்குன்னு. ஒரு சேஞ்சுக்கு ஒரு வித்தியாசமா பண்ணணும்லானே. சரிண்ணே, அப்ப நீங்க தலைப்புல என்னதான் இருக்குன்னு சொல்லி வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்துக்கலாமா? கண்டிப்பானே. சரி, அப்ப ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணே. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி தவளையா மீனான்னு சொல்லி என்னதான் உள்ள இருக்கு நம்ம பாப்போம். அது நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரோம். வாங்க பிள்ளைங்களா, போயிட்டு வரோம். ஓகே பிள்ளைங்களா, ப்ரேயர் பண்ணி நம்ம ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்க அன்புள்ள இசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராம இங்க எல்லாருக்கும் ஆசிர்வதிச்சு தாங்க. தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் பொறுப்படுங்க இசப்பா. இந்த பிள்ளைங்க இதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தகப்பனே, இதை கற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றும் அவங்க வாழ்க்கையில் அவங்க பிரயோஜனப்படுத்த கிருப செய்யுங்க இசப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. என்ன பிள்ளைங்களா, ப்ரேயர் பண்ணீங்க எல்லாரும்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை. என்னங்க, என்ன விஷயம் பிள்ளைங்களா? வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் பிள்ளைங்களே. வந்ததுலேருந்து தவளையா மீனா கோழியா நாயா மாடான்னு சொல்லி ஒரே அனிமல்ஸ் பேராக சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் வேற நான் வேறு காலில் வேறு சாப்பிட ஃபாஸ்டிங் வேறு இருந்துட்டு வந்துட்டு ஷூட்டிங்காக நீங்கள் வேறு சாப்பிட்ற ஐட்டமாக சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. பார்த்துக்காங்க, அவ்வளோதான். ஆனா ஒன்றும் இல்லை, கோழி தன் குஞ்சுகளை சொல்லி ஒரு பாட்டு இருக்குண்ணே. சோ, அந்த பாட்டானே பாட போறோம். பாமானே பாட்டை பாடணும். அப்படி அடுத்த ஆக்சன் சாங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எதை பார்த்தாலும் உங்களுக்கு சாப்பாடு நினைப்பாவே இருக்குன்னு. ஃபாஸ்டிங் வேற இருந்துட்டுன்னா யாரை பார்த்தாலும் எனக்கு, உங்களை பார்த்தாலே எனக்கு லெக் லெக் பீஸ் மாதிரிதான் இருக்கு. எப்ப கடிக்க வச்ச பிறந்தில்ல பிள்ளைங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பாட்டு வந்துருமா? நாங்க போறோம், வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சன் சாங் பாட போறோம், சரியா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எல்லாரும் எந்திங்க பார்ப்போம். எந்திச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன சாங் பாட போகிறோம் அப்படின்னா, கோழித்தன் குஞ்சுகளை, அந்த சாங் தான். ஓகேவா? எல்லாரும் பாடிக்கிட்டே அக்கா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். ஓகேவா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக. கோழி கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த.
குட்டீஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக பாடினீங்க. இப்போ ரெண்டாவது சாங் என்ன தெரியுமா பாட போகிறோம்? அமெரிக்கா போகணுமா? அந்த சாங் தான். ஓகேவா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து என் கூட பாடுங்க. அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளைன்ல போகலாம், அந்தமான் போகணுமா, ஷிப்பில் போகலாம். அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளைன்ல போகலாம், அந்தமான் போகணுமா, ஷிப்பில் போகலாம். என்ன அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லலையே. என்ன உள்ள யாருமே காணோம், எங்க போயிருப்பாங்க? ஐயோ, நம்மள வேற இப்படி தனியா விட்டு போயிட்டாங்களே. போன வாரம் வேற மிக்கி போய, அடுத்த வாரம் மட்டும் நீ வசனம் படிக்க போலன்னு வச்சுக்கோயா, உனக்கு அவ்வளோதான் மூக்க பஞ்சராக்கிற வேற சொன்னானே. அவன் பேச்ச கேரட்டு வேற வந்தேன், இங்கே பார்த்தா யாருமே காணுமே. இப்படி தனியாக பிள்ளைங்க கூட நிப்பாட்டி விட்டாங்களே. ஐயோ, இப்போ என்ன செய்ய? சரி, நம்ம கையில் தான் ஃபோன் இருக்கே, நம்ம வசனில் தர அண்ணனுக்கு கால் பண்ணுவோம். என்ன தான் ஆச்சு கேட்போம். எங்கள் ஃபோனு ஆ 9 4 3 4 1 4 3 4 2 3 4 ஆ ரிங் போகுது, ரிங்கு போகுது, எடுக்கிறேன் பார்ப்போம். ஹலோ ஹலோ, இனே இனே எங்கனே போனீங்க நீங்க? இனே மணி எத்தனை ஆச்சு தெரியுமாண்ணே? இனே என்னனே, நான் கூட சீக்கிரம் வந்துட்டேன், நானே தூங்குற ஆளு, நானே சீக்கிரம் எஞ்சி வசனம் படிக்கலாம் ஓடி ஓடி வந்தா. நீங்க எங்கனே போனீங்க? பிள்ளைங்க வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்கண்ணே. ஐயோ, சைனாக்கு போயிருக்கீங்களா? சைனாக்கு எதுக்குன்னே போனீங்க? சுத்தி பார்க்க போனீங்களா? இனி உங்களுக்கு சுத்தி பார்க்கற வேற இடமே இல்லையானே. இந்த நேரம் தான் சைனாக்கு போவீங்களா? அச்சோ, சரிண்ணே போனது போனீங்க. பிள்ளைங்களுக்கு யாருமே வசனம் சொல்லி தருவோம்? பிள்ளைங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே வசனம் படிக்க. நான் சொல்லி கொடுக்கணுமா? இடு விளாடாதீங்கண்ணே, சும்மா இருக்கணே. எனக்கு வசனமே படிக்க வராது, நீங்க என்ன போய் சொல்லி கொடுக்க? இடு நீ வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ஐயோ, போச்சு. என்ன வேற வசனம் சொல்லி கொடுத்தாங்களே பிள்ளைங்க முன்னாடி வேற வசனம். ஐயோ, சரி பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைங்க தானே, எல்லாம் நம்ம குட்டிஸ் தானே, நான் சொன்னால் தான் படிப்பாங்க. பிள்ளைங்களா, நான் வசனம் சொன்னால் படிப்பீங்களா? எல்லாரும் எல்லாரும் சூப்பராக படிப்பீங்களா? சரி சரி, அப்போ நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டு வந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகே. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய
உங்களால் கூடாது. மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனம். ஓகே பிள்ளைங்களா, இப்போ வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிதானே? இந்த வசனத்தை எல்லாரும் என் கூட சேர்ந்து இன்னொரு டைம் சொல்றீங்களா? சரி சரி. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனம். ஐ சூப்பர், நான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டேன், ஜாலி. பாருங்க பிள்ளைங்களா, இன்னைக்கு யாருமே வராம நான் உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படிதானே? நீங்க அடுத்த வாரம் அந்த அண்ணன் வந்து கேட்பாங்க, பிள்ளைங்களா டோர் உங்களுக்கு வசனம் சொல்லி தந்தா படிச்சீங்களான்னு கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஆமானே, டோர் சொல்லி கொடுத்தா நான் வசனம் படிச்சுட்டேன்னு சொல்லணும், ஓகேவா? அதுக்கு நீங்க எல்லாரும் வசனத்தை மனப்பாடமா படிச்சிருக்கணும், ஓகேவா? நானும் மனப்பாடமா படிச்சுட்டேன், நீங்களும் மனப்பாடம் படிச்சிருங்க. சரி, அடுத்து வர பாப்போம். பாய் என்ன பிள்ளைங்களா, நம்ம டோர் சொல்லி கொடுத்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடமா படிச்சிட்டீங்களா? என்ன பிளஸ்ங்கனே, என்ன எனக்கு ஷாக் தாங்கவே முடியலனே, எனக்கு நம்பவே முடியல. டும டோர்வா, டோருக்குள்ள இப்படி ஒரு திறமையா? ஆமாண்ணே, நானே அப்படி மயமேந்து போயிட்டோம்ண்ணே. டோர் அப்ப இவ்வளவு நாள் மட்டும் போய் சொல்லியிருக்கானே வசனம், இன்னைக்கு வசனத்தை சூப்பரா மனப்பாடமா சொல்லி கொடுத்துட்டானே, சூப்பரா சொன்னா. சரிண்ணே, அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அடுத்து என்னண்ணே? அடுத்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறேன். உங்களுக்கு ஸ்டோரி கேட்க பிடிக்குமா? நான் கேட்காத கதை எல்லா கதையும் கேட்போம்ப்பா. அதானே, நீங்க ஊரு கதை உலக கதை எல்லாம் கேட்பீங்களே. அப்படிலாம் இல்லப்பா, ஒரு புரோஜனமான கதையை மட்டும் தான் கேட்போம். நீங்க புரோஜனமான வாழ்க்கைக்கு தேவையான கதைகள் மட்டும் கேட்பீங்க. ஆமா, வாழ்க்கைக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதே போலதானே கேட்போம். அதே போலதான் இப்ப நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா விஜயன் வந்திருக்காங்க. ஓ, நம்ம விஜயன்னா? விஜயன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. சரி, வர்றது சும்மா வரல, ஒரு சூப்பரான நல்ல குட்டியா, நல்ல குட்டியா புரோஜனமான கதையோட வந்துட்டு இருக்காங்க. ஓ, கதையோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு நான் உண்டிட்டு அந்த கேட்டா கொடுத்துருவாமா? சேர்றேன், நீங்க அங்க போங்க, நான் இங்க போறேன். சேர்றேன். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு குட்டியா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம், ஓகேவா? ஒரு தவளை பத்தியும் ஒரு அழகான ஒரு மீனை பத்தி தான் என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்டோரியா பார்க்க போறோம், ஓகேவா? ஒரு ஊர்ல அழகா ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல ஒரு மீன் வாழ்ந்து வந்துச்சான், ஓகேவா? என்ன வந்துச்சு? மீன் வந்து வாழ்ந்து வந்துச்சு, ஓகேவா? ஓகே குட்டீஸ், அந்த மீனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னா, அந்த ஃப்ரெண்டு யாருன்னா, ஒரு தவளை அண்ணனா, ஓகேவா? ஒரு தவளை அண்ணன் வந்து தவளை எப்படி கத்தும்? இப்போ ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, கேட்டிங்களா? இதே மாதிரி தான் என்ன பண்ணும், தவளை கத்தும், ஓகேவா? மீன் வந்து அந்த தவளைன்னா கூட ஃப்ரெண்டாக இருந்துச்சான். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம் அந்த குளத்தில், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம். ஆனால் அந்த தவளை இருக்குது பார்த்தீங்களா, காலையில் நேரம் ஃபுல்லாக மீன் கூட ஜாலியாக விளாண்டுட்டு சாயங்காலம் ஆனோன்னு அந்த தவளை என்ன பண்ணுமா, அந்த மீனை விட்டுட்டு என்ன பண்ணும், வெளியே போயிருமா, அந்த குளத்தை விட்டுட்டு என்ன பண்ணிடுமா, வெளியே போயிருமா. வெளியே போயிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலைல வந்து அந்த மீன்கிட்ட சொல்லுமா, நான் வந்து இன்றைக்கி நைட் நான் வெளியே போனேன்னா வெளியே அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா, நீ தான் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற, வெளியே வந்து பார்க்குறதுக்கு உனக்கு என்ன இல்லை, எதுவுமே இல்லை, நீ வந்து வரையே மடைக்கிற, என்னைய மாதிரி உன்னால் என்ஜாய் பண்ணவே முடியலை அப்படின்னு என்ன பண்ணிச்சான், தவளை வந்து மீன்கிட்ட சொல்லிச்சான். மீன் வந்து யோசிச்சான், ஆமாம், நம்மளும் இவ்வளோ நாள் நம்ம தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கோம், நம்ம வெளியே போய் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, வெளி உலகம் எப்படி இருக்கும், நல்லா அழகாக இருக்குமா, நம்ம தவளைன்னா வேற சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் வேற சொல்கிறாங்களே, சரி நாளைக்கு வேணால் நம்ம தவளைன்னா கூட வெளியே போகலாமா அப்படின்னு யார் யோசிக்கா, நம்ம மீன் அண்ணா யோசிக்காங்க. அதுக்கடுத்த நாள் தவளைன்னா வராங்க, மீன் அண்ணா கேட்குறாங்க, ஏ தவளைன்னா, தவளைன்னா என்னையே உன் கூட நைட் என்ன பண்ணு, வெளியே கூட்டு போ, நானும் அந்த வெளி உலகத்தை சுற்றி பார்க்கணும், எனக்கும் ஆசையாக இருக்குது, எனக்கும் வெளியே போய் எல்லாத்தையும் பார்க்கணும், நானும் நிறைய அனுபவிக்கணும், எனக்கும் நிறைய ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தவளைண்ணன்ட கேட்குறாங்க மீனண்ணன். உடனே தவளைண்ண, ஓகே வா, நான் உன கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் ஃபுல்லாக தண்ணிக்குள்ள ஜாலியாக விளாண்டுட்டு என்ன பண்ணுறாங்க, டைம் ஆகுது, 6 o'clock ஆகுது, இருட்டுற மாதிரி வருது, ஓகே தவளைண்ணா ரெடியாக இருக்காங்க, சரி மீன் வரியானும என்ன பண்ணலாம், வெளியே போகலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, தவளைண்ணா மீனோட கையை பிடிச்சிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க. ஜம்ப் பண்ணதில் குளத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, மீனும் வெளியே வந்தாச்சு, தவளை அண்ணனும் என்ன பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம்
ஒரே மூச்சு முட்டு மூச்சு வாங்க முடியல யாருக்கு மூச்சு வாங்க முடியல நம்ம மீனனனுக்கு மூச்சு வாங்குது மூச்சு விட முடியல திணறுது ஐயோ என்ன என்னால் முடியல என்னால் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு துடிச்சு 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 என்ன பண்ணிட்டு அந்த இடத்துலயே தன்னுடைய உயிரை விட்டுருச்சான் தவளை என்ன பண்ணுச்சு அது பாட்டிக்கு கண்டுக்கிடாம அது பாட்டிக்கு போயிடுச்சான் மீனை பார்த்தீங்களா குட்டீஸ் தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய மீன் வந்து வெளியே வந்தால் என்ன ஆகும் செத்துணும் அப்படி தானே ஆனால் அதுக்கு என்ன ஆசை வெளியே போய் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசை ஆனால் மீனால் வெளியே வர முடியுமா வெளியே வந்தால் மூச்சு விட முடியாதுல்ல ஆனால் அது வெளியே வர ஆசைப்பட்டுச்சு அப்படி தானே கடைசியாக என்னாச்சு மீன் செத்து போச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் குட்டீஸ் நாமளும் நாம் இருக்கிற சபையில் நமக்குன்னு இருக்கிற சர்ச்சில் நம்மளுக்குன்னு இருக்கிற ஆண்டர் கொடுத்த அந்த இதில் நம்ம என்ன பண்ணணும் அதுக்குள்ளேயே இருக்கணும் நம்மளுக்குன்னு நிறைய உலகத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உலகத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட பழகிறவங்க டேய் என்னடா நீ இன்னும் சர்ச்சுக்கு போறியா வா இன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சுக்கு போக வேண்டாம் வா நம்ம இன்றைக்கி ஒரு நாள் வெளியே போகலாம் அப்படின்ட்டு யாராச்சும் உங்களை என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு போகிறாங்களா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க குட்டீஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய மந்தையை விட்டு என்ன பண்ணக்கூடாது வெளியே வரவே கூடாது ஓகேவா உள்ளே இருந்தால் தான் சேஃப் சர்ச்சுக்குள்ளே வந்தால் தான் என்ன என்னது சேஃப் ஓகேவா குட்டீஸ் தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க தலையில் ஸ்ட்ராங்காக பறிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே குட்டீஸ் நீங்களும் என்ன பண்ணணும் தெளிவாக இருக்கணும் அந்த மீன் குளத்தொட்டு வெளியே வந்த மாதிரி பூசுக்கு பூசுக்குன்னு நம்மளும் என்ன பண்ணக்கூடாது ஏ அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு எங்கேயும் போய் ஆண்டுக்குள்ள உள்ள உறவை இழந்துடாதீங்க ஓகேவா ஓகே குட்டீஸ் இந்த குட்டி ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே பாய் ஏ பிள்ளைங்களா எல்லாரும் விஜயனை சொல்லி கொடுத்த குட்டி ஸ்டோரியை கவனிச்சிங்களா என்ன பிளஸிங்கனே ஆமாண்ணே நான் சூப்பராக கவனிச்சோம்னே ஆ இனி ஆ இப்போ புரிஞ்சுதுனே ஆமாண்ணே தவளை நான் என்ன மீன் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமாண்ணே சூப்பராக புரிஞ்சோம்னே என்ன ஒரு க்வெஸ்சன் இருக்குண்ணே சொல்லுங்கண்ணே உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன் என்கிட்ட கேளுங்க ஆ நீங்கள் ஆ தவளையாக இருக்க போகிறீங்களா இல்லை மீனாக இருக்க போகிறீங்களா நான் வந்து தவளையா ஐயோ இருக்க மாட்டேன் ஓ அப்போ மீனாக இருப்பேன் அப்போ இன்னைக்கு உங்களை ட்ரை பண்ணிட வேண்டியதா சரிண்ணே பிள்ளைங்க எப்படி பிள்ளைங்களா நீங்கள் தவளையா இருக்க போறீங்களா இல்ல மீனா இருக்க போறீங்களா நீ எல்லாரும் விவரமா இருக்காங்க என்ன எல்லாரும் மீனா இருக்க போறாங்களானே ஓ மீனா இருக்க போறாங்களா மட்டும் தான் இருக்க போறாங்களா அப்படியா சூப்பர் சேர்னே ஸ்டோரி கவனிச்சாச்சு பிரயோஜனமா இருந்துச்சு ஆமாண்ணே அடுத்து அடுத்தது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாமா என்டர்டெயின்மெண்ட்னா உங்களுக்கு புரியவே புரியாது ஃபுல்லா சொல்லணும் கேம் ஆட போறோனே கேம் விளையாட போறோமா இன்னைக்கு ஆடுற கேம் இன்னைக்கு ஆடுற கேம் பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்க சண்டை கிளாஸ் விளையாடலாம் ஓ அப்படியானே அப்படிப்பட்ட ஒரு ஈஸியான கேம் தான் ஆட போறோம் சரி நினை நான் வரமுச்சு பார்த்தோம்னே என்ன பாத்தீங்க முகேஷ் அண்ணே ரெண்டு கம்பு தூக்கிட்டு வந்தாங்கண்ணே கம்பு தூக்கிட்டு வந்தாங்களோ ஆமா அண்ணே யாரையும் அடிக்க போறானோ என்ன பாட்டு வாங்கணே யாரையும் அதை அடிக்கிற மாதிரி இந்த பையனை பிடிச்சிடும் டோரு சேட்டையை கொடுத்தாமல் அவனை பிடினே கொஞ்சம் நவுண்ட் இல்லைங்க சரி பிள்ளைங்களா கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா கேம் சூப்பரான அருமையான ஒரு கேம் விளாட போகிறோம் இல்லை விளாடலாமா ரெடியாக இருக்கீங்களா இன்னே நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா சரி ஓகே பிள்ளைங்களா அப்போ கேம் இனே நீங்கள் அப்போயிருந்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் முறைக்காதிய சிரிச்சுக்கிட்டு இல்லைங்க ஆ சூப்பர் பிள்ளைங்களா அப்போது கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா கேம் விளாட்றதுக்கு நம்ம இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு அண்ணன் இந்த இடத்துலேருந்து ஒரு அண்ணன் வர போகிறாங்க பார்க்கலாமா இனே முன்னாடி வாங்கண்ணே இன்னே நீங்கள் முன்னாடி வாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா இந்த கம்பை சுற்றி சுற்றி ஓட போகிறாங்க அது எப்படி ஓட போகிறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதுக்கு ஒரு டைமர் போட்டுரும் நம்மளை ஏமாத்தோம் ரெடியா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு சூப்பர் சூப்பர் ஏ சூப்பர் பண்ணுறீங்க அருமையாக பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க வேற லெவல் சரி ஓகே குட்டீஸ் ரெண்டா டீம் எப்படி ஆடுறாங்க பார்க்கலாமா ரெடி 1 2 3 ஷாட் என்ன சுற்றி ஓடுங்க ஆ ஸ்பீடாக ஓடுங்க வேகமா ஐயோ கரெக்டாக 10 செகண்ட் ஓடிருக்கார்கள் ஓகே குட்டீஸ் இவங்க எப்படி ஆடுறாங்க பார்க்கலாமா ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் இவங்க 2 செகண்டில் முடிச்சாங்களே சரி வாங்க இங்கே வாங்க எல்லாருங்க வாங்க வந்துக்கோங்க வாங்க யார் ஜெயிச்சா நீங்களே சொல்லுங்க பாப்போம் யார் ஜெயிச்சா நம்ம முகேஷ் அண்ணனும் ஹரிகர் அண்ணனும் ஜெயிச்சாங்க எல்லாம் கேப் எடுக்கலாமா ஓகே குட்டீஸ் பிடிச்சிச்சுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் பெல் பட்டனையும் லைட்டாக தட்டி விட்டுருங்க ஓகே குட்டீஸ் பாய் பண்ணிடலாமா பாய் குட்டி பிள்ளைங்களா
எல்லாம் கேம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா என்ன ஜோசுவானே எப்படி இருந்துச்சு கேம் என்ன எப்பவும் போல சூப்பரா இருந்துச்சு ஆனா நீங்க பண்ணீங்களே ஒரு விஷயம் முகேஷ் என்னமோ ரெண்டு கம்ப கொண்டு யாரே சுத்தி அடிக்க போற மாதிரி பார்த்தா நீங்க ஊரில் போய் ஒரு கேம் நடத்துனீங்க பாருங்க அண்ணே இது சர்ப்ரைஸ் அண்ணே போங்கனே நீங்க வேற வார வார சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லி வேற சரி எல்லா ப்ரோகிராம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் கடைசி ஒரு ப்ரோகிராம் இருக்குனே என்ன ப்ரோகிராம்னே நம்ம பசங்க வந்து வந்து சூப்பரா ஒரு அருமையான பாடல் பாட போறாங்க ஓ பாட்டு பாட போறங்களா குரூப் சாங் பண்ண போறாங்க ஓ சூப்பர்னே இனி யாருனே அது இனி அக்கா எங்க ஏஞ்சி போறங்களே இனி அந்த அக்கா எங்கடே போறாங்க பிள்ளைங்களை வச்சு எங்க போறாங்க டீ போட போவாங்க நினைக்கிறேன் ஓ காஃபியா காஃபி இந்த நேரத்துல ஏக்கா எனக்கு சொல்லுங்கனே நீங்க ஏதாவது ஏக்கா சண்டை கிளாஸ் கவுனிங்கா உட்காருங்கால வந்து பிள்ளை அங்க பாருங்க இந்த பிள்ளை சேட்டை பண்ணிட்டு இருக்கு பாருங்க பாட்டு பாப்பா சேட்டை பண்ண கூடாது இப்ப டோர் விட்டு கடிக்கி விட்டுருவேன் ஆ பண்ண மாட்டாங்க இனி நம்ம பையங்க மட்டும் பாடம் நல்லா இருக்காது பாக்குற எல்லாரையும் சேர்ந்து பாடம் சொல்லலாமா ஆ சொல்லிடலாமே பிள்ளைங்களா நம்ம பசங்க கூட சேர்ந்து என்ன பண்ணணும் நீங்களும் பாடணும் சரியா நீங்க பாடுறத நாங்க பாத்துட்டே இருப்போம் நீங்க மட்டும் பாடாம ஏதாவது சேட்டை பண்ணீங்க யாரை இறக்கிடுவோம் டோர் இறக்கிடுவோம் கட்டி விட்டுருவோம் உங்க வீட்டுக்கு டோர் வந்துடும் நைட்டு சரியா இனி அப்ப நம்ம பாட்டை கேட்டு வரலாமா போலாமே வாங்க பாட்டை கேட்போம் பாட்டு சூப்பரா இருந்துச்சுல நான் பாத்தினேன் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாட்டு பண்ணாங்கண்ணே படிச்சாங்களா ஆமாண்ணே நான் இந்த பையன் படிக்கிற பாத்துட்டு அங்க பாக்காம வந்துட்டேன் ஓஹோ ஆனா பிள்ளைங்க படிச்சாங்க சூப்பரா படிச்சாங்க சூப்பரா படிச்சாங்களா சரி இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் சூப்பரா பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரிண்ணே அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஐயோ கேள்வி கேட்க போறா என்ன கேள்வி சரிண்ணே நீங்க மீனா இருப்பீளா இல்ல மீனா இருப்பீளா பார்த்தாடி இது என்ன கேள்வி புதுசா இருக்கு மீனா மீனாவா
நீ ஒண்ணுமே புரியலனே. ஏனே மறுபடி கேக்கேன். நீ மீனா இருப்பீளா இல்ல மீனா இருப்பீளா? ஓ நீங்க சால மீன் வேணுமா இல்ல சுறா மீன் வேணுமா கேக்கீங்களா? இல்லனே. நீங்க மீனா இருப்பீளா இல்ல மீனா இருப்பீளா? இனே 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 என்ன பைத்தியக்காரனாக்கிறாதீங்களே. என்னனே நீங்க ஐயோ என்னனே சும்மா கேட்டு பார்த்தேன். ஓ சும்மா கேட்டிங்களா? தெளிவா இருக்கலாம் பார்த்தேன். தெளிவனே நான் தெளிவனே. நீ தவளையா இருப்பீளா இல்ல மீனா இருப்பீளா? இனே நம்ம எப்பவுமே மீன் தானே எப்பவுமே ஏசபாக்குள்ள மட்டும் தானே இருப்போம். அப்படியானே? ஆமாணே. வெளிய இருந்து நிறைய தவளைங்க வந்து வெளியே வா வெளியே வான் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் பாய் பாய்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். அனுப்பி விட்டுருவீளா? எப்பவுமே தண்ணிக்குள்ள மட்டும் தானே இருப்போம். தண்ணிக்குள்ள மட்டும் தான் இருப்பீங்க? ஆமாணே. அதான் சேஃப்னே நமக்கு. அப்படியானே? ஆமாணே. இல்லீங்களா நீங்க எப்படி இருப்பீங்க? தண்ணிக்குள்ள மட்டும் இருப்பீளா இல்ல வெளியே இருப்பீளா? ஒரு மாசம் கழிச்சு என்ன வரப்போது? மாசம் வரும், நாள் வரும், வாரம் வரும், கேக்கு சாக்லேட் தாத்தா. ஐயோ கிறிஸ்மஸ். ஆமா என்னனே இப்படி மக்கா இருக்கீங்க. கிறிஸ்மஸ் வந்தா நம்ம சில்ட்ரன் ஷோ என்ன வரும்? கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் வரும். அத சொல்லுங்க பிள்ளைங்களா. இன்னும் ஒரு மாசத்துல நம்ம சில்ட்ரன்ஸ் டீம்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராமா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைக்க போறோம். அதுக்காக நீங்க எல்லாரும் எப்படி இருங்க, வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? சரிண்ணே பிள்ளைங்க பாய் சொல்லிட்டு போயிடலாமா? பாய் சொல்லலாமா? ஓகே பிள்ளைங்களா, இதே போல அடுத்த வாரம் இன்னொரு நல்ல ப்ரோக்ராமோட உங்களை பாக்குறோம். அது வரைக்கும் நானும் பிளஸிங் பண்ணணும். லைட்டா வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்க போறோம். பாய். என்ன குட்டி எல்லா ப்ரோக்ராம் பாத்தீங்களா? ஓகே நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஜபம். அன்புள்ள எசப்பா, அந்த நாளை தந்ததுக்காக நன்றி எசப்பா. எசப்பா அந்த நாள்லேயும் கூட அப்பா அந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வத்து தந்தீங்களே எசப்பா, அதற்காக நன்றி எசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா நீங்களே பொறுப்படுத்து கொண்டீங்களே எசப்பா, அதற்காக நன்றி எசப்பா. எசப்பா இந்த சில்ட்ரன்ஸ் டேம்ல இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்ட அப்பா பாடல் கதை வசனம் அப்பா எல்லாத்துக்கும் நன்றி எசப்பா. எசப்பா அந்த எல்லாமே அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எசப்பா. அப்பா நாங்கள் கேட்ட அந்த சின்ன கதையின்படி அப்பா அந்த மீனும் அந்த தவளையும் எப்படி இருந்தது போல அப்பா நாங்களும் அந்த தவளையாக இல்லாதபடி அப்பா தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மீனாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க எசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.